वीडियो यूस्फुला और टिप्स पाकपर अदम नया नाम फीवर कोल नया अद नम्ब वी मरदा इनकी पड़पर तूदव रसम पड़पो इत कुमें तूदव रसते कुला सापाड़ो सेतु सापल कंटिन्यूसा नहीं मूल ना सापेटे वर्दीन तूदव रसते कुला अल सापेटे वरल इतमी वर्पो सीकर सली सर आंग तूदव रस एपी पड़ला पाकल इतना तूदव सली को रोम नल्द मुल रोम जास्तिया सिसरे वो ओवर इल कट पड़ी एड़को रोम ईसिया कट पड़ मुड़ा मुल रोम जास्तिया रोम कवन में पात इतमी ओवर इल कट पड़ी एड़को पारें तूदव एलोड़े मारे लेसा तंडियों सेतुपोटकल इला रोम लेसादा सेतुपोटकल इेसान तंडा ना मिक्स से अरेक्रा सेतरें उड़ाना वह इले मटको इत रस इवलो इला देवपड़ा इत नम्बर देवान अल्वकल इले तंडल से ना वाश् पड़ी एल नल्ला वाश पन्नीट्टे मिक्सी चार्ल सेत्तु अरच्चेडुत्तुकोंगा इदा विड कम्मियावे उंगलुक्कु तूदुवळ कडच्चालुम नींग अदिले रसम पन्निक्कलाम नरैया इरुक्कनाल ना कोंजम नरैया सेत्तु पन्रेन इंद माद्रि अरच्चेडुत्तुकोंगा नेक्स्ट ओरु टीस्पून मिळगु एडुत्तुकोंगा ओरु टीस्पून सीरगम पूंडु नल्ला वाश पन्निट्टे तोलोडे एडुत्तुकोंगा ना रे वरमिग एना इन जास्तिया सेतको इत सईजायम अर टी स्पून मंजल तू रे तको तक ना मैश पड़ी एल புளி இந்த அளவு எடுத்து கரைச்சு எடுத்துக்கோங்க மிளகு சீரகம் வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இதோட லாஸ்டா பூண்டையும் சேர்த்து தட்டி எடுத்துக்கலாம் மிளகு நான் கம்மியா தான் சேர்த்திருக்கேன் நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இல்ல அதுக்கு மேலயும் கூட சேர்த்துக்கலாம் सली मिग ना सेतुकटीना सीकर सर अत रसम ताचरल कुछ सेतको पुल सेकन कुछ वंदय सेतुकल उ वह कड़ मट सेको और टी स्पून कड़ग सेकल अतली सेतुकल தக்காளி கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு எடுத்துக்க தூதுவளை சேர்த்துக்கலாம் அந்த ஆயில்ல தூதுவளை நல்லா வதங்க விட்டுருங்க இப்போ நம்ம தட்டி வச்சிருக்க மிளகு சீரகம் பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் mix பண்ணிட்டு அப்படியே வச்சிரலாம்
இந்த தூதுவளை இலையோட உங்களுக்கு முடக்கத்தான் இலை கிடைச்சாலும் அதையும் சேர்த்து மிக்சியில் சேர்த்து அரைச்சி இதே மாதிரி ரசம் பண்ணிங்கன்னா இந்த ஃபீவர் கோல்டு அதோட கை கால் வலி இருக்கவங்களுக்கு சீக்கிரம் சரியாயிடும். முடக்கத்தான் வந்து கை கால் உடம்பு வலிக்கு நல்ல மருந்து. கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரசத்துக்கு ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்குறத விட ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. சளி இருக்கவங்களுக்கு இந்த ரசத்தை வடிகட்டி ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஒரு 2-3 நாளில் கோல்டு சீக்கிரம் சரியாயிடும். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் கொடுக்கலாம், மதியம் இல்லை ஈவினிங் எப்போ வேணால் இந்த ரசத்தை குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறப்போ இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை வடிகட்டி அப்படியே கொடுக்கலாம், இல்லை சாப்பாடோடையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். சளிக்கு நல்ல மருந்து இது, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.